என் அன்பு பிள்ளையே, நான் உன்னுடன் எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது குழந்தையே. உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான். நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய விடமாட்டேன். இந்த சாகியின் குழந்தாய், உன்னை கண்ணின் மணியாக நான் பாதுகாப்பேன். நீ முயற்சிக்காதவரை உன்னால் எது முடியும் என்பதை நீ அறிந்து கொள்ளவே முடியாது குழந்தையே. முயற்சி செய். விதி என்று நீ எதையும் விட்டு விடாதே. தொடர்ந்து போராடு. நிலையில்லா வாழ்க்கை இது. திரும்பி செல்ல முடியாத பயணம் இது. நினைப்பது எல்லாம் நடப்பதும் இல்லை, நினைவுகளும் எளிதில் மறப்பதும் இல்லை. இருக்கும் வரை இரக்கத்தோடு வாழ்ந்திடுங்கள். பணிவு உன் தகுதியை உயர்த்தும், துணிவு உன் திறமையை உயர்த்தும். தைரியமாயிரு. உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்து விடாதே குழந்தையே. உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம், நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான். பூவிற்கு வாசம் உள்ளவரைத்தான் மதிப்பு, மனிதனுக்கு சுவாசம் உள்ளவரைத்தான் மதிப்பு. சரியான முடிவுகள் எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும், தவறான முடிவுகள் எடுத்தால் அனுபவம் கிடைக்கும். இரண்டுமே வாழ்க்கைக்கு அவசியம் குழந்தையே. கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி. கடந்த காலத்தை கைவிடு, எதிர்காலத்தை நம்பு. நிகழ்காலத்தின் இத்தருணத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள். இதனால் உன் வாழ்வில் இயற்கையாகவே கொண்டாட்டங்கள் நிகழத் துவங்கும். உனக்கு எது நல்லது என்று உன்னை விட உன்னை படைத்த இந்த சாயிக்கு நன்கு தெரியும் குழந்தையே. நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லது என்றால் அதை நிச்சயமாக நான் உனக்கு தந்தே தீருவேன். கவலை கொள்ளாமல் இரு. உன் எண்ணங்களில் நன்மை வைத்தால் நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் நன்மையாகவே முடியும். தைரியமாக இரு. உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக உன் தந்தை நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து இருந்து விடாதே. வேண்டுமென்றே சாத்தும் கதவை ஒருபோதும் மீண்டும் தட்டாதே. உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை இழந்துவிடக்கூடாது. அன்பை பிச்சை எடுக்கக்கூடாது. அக்கறையை கேட்டு வாங்கக்கூடாது. தனித்து போராடி கரை சேர்ந்த பின் திமிராயிருப்பதில் தவறேதும் இல்லை குழந்தையே. தேங்கி கிடக்கும் குட்டைத்தான் கல்லெறிந்தால் கலங்கும், ஓடும் நதி கலங்குவதில்லை. இயங்கிக் கொண்டே இரு. எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது குழந்தையே. திறமைகளை வளர்த்து பொறுமையினை பெருக்கி கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ்பவனுக்கு எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம். போதும் இறைவா, வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய மொத்த வழிகளையும் இந்த சிறு வயதிலேயே அனுபவித்து விட்டேன். போதும், இனி என்னால் தாங்க முடியவில்லை என்று நீ அழும் அழுகையை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் குழந்தையே. கவலை கொள்ளாதே. உனது கண்ணீரை எனது கைவிரல்கள் துடைக்கும். அதை நீ நிச்சயமாக உணர்வாய். உனது கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகின்றது. உன் தந்தையாகிய இந்த சாகி என்றும் உனக்கு துணையிருப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை அவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகி விடுவதே சிறப்பான பதிலடி குழந்தையே. ஒரு உண்மையான அன்பு எவ்வளவுதான் காயப்பட்டாலும் அது மறுபடியும் உன்னை இன்னும் அதிகமாக நேசிக்குமே தவிர ஒரு நாளும் உன்னை விட்டு விலகி செல்லாது. மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை. மரணம் ஒரு முறைத்தான் கொல்லும், மனக்கவலை நொடிக்கு நொடிக்கொள்ளும். இரவுக்கு பின்னால் பகலை தருகின்ற கடவுள், குளிருக்கு பின்னால் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயமாக ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் சந்தோஷத்தை தருவான் என்பதை மறந்து விடாதீர்கள். வசதியாய் வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று உழைப்பதே சிறந்தது.
எதிர்த்து சண்டையிடுவதற்கு அதிக புத்திசாலித்தனம் தேவையில்லை குழந்தையே. புரிந்து கொண்டு விட்டுக் கொடுப்பதற்குத்தான் அதிக புத்திசாலித்தனம் தேவைப்படுகின்றது. வாழ்க்கையில் வெற்றி பெற நல்ல நண்பர்கள் தேவை. வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற ஒரு எதிரியாவது தேவை. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று உன் மனம் உணரத் தொடங்கிவிட்டால் வாழ்வு என்பது உனக்கு ஏற்றது போல் மாறுவதையும் உன்னால் நிச்சயமாக உணர முடியும். அன்பு குழந்தையே, அறிவாளிகள் தோற்றிருப்பார்கள், திறமையுள்ளவர்களும் தோற்றிருப்பார்கள், பணக்காரர்கள் தோற்றிருப்பார்கள். ஆனால் விடாமுயற்சி உள்ளவர்கள் மட்டுமே வாழ்வில் வெற்றி பெறுகின்றார்கள். நேரத்திற்கு தகுந்தாற்போல் மாறும் பச்சோதி குணம் கொண்ட உறவுகளோடு ஒட்டி இருப்பதை விட தன்னம்பிக்கையோடு தனியாக நின்றுவிடலாம். உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் தந்தை நான் இருக்கின்றேன் குழந்தையே. ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், தாங்க முடியாத கஷ்டத்தை என் பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை. தன் மகன் கண்ணீரும் கம்பளியுமாக நிற்கும் போது, தன் குழந்தை நிற்கதியாக அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா? உன்னோடு உன்னில் சேர்ந்து நானும் அழுகின்றேன் குழந்தையே. தைரியமாக போ, எதையும் தாங்கிப்பார், வாழ்ந்து விடலாம். இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகின்றான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் சுபமாக முடியும். சில நேரங்களில் நாம் சரியான இலக்கை தீர்மானிக்கின்றோம், ஆனால் தவறான இலக்கை சென்றடைகின்றோம். ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதும் அவமானப்படுத்தியதும் உன் மதிப்பு மரியாதை கண்ணியத்தை இழக்க செய்ததும் அந்த உறவு உன்னிடம் இருக்க தகுதியில்லை என்பதை இறைவன் உனக்கு உணர்த்துகின்றான் என்பதை புரிந்து கொள். நாளை என்ன நிகழும் என்று இன்று கவலைப்படாதே. கருவாக உருவாக திருவாக இருந்தபோது கவலைப்பட்டாயா? அப்போது உன்னை காத்தது நானே. இப்போதும் எப்போதும் நானே உன்னை காத்தருள்வேன் என்பதை மறந்து விடாதே. நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை குழந்தையே. தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கின்றோம். உன்னிடம் பிழை இருந்தால் அதை சரி செய்து மாற்றி அமைக்க வேண்டியது எனது பொறுப்பு. அதற்காக என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும்? என்னை உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தைக்கு அப்பாவாக என்றும் நான் துணை நிற்பேன். வாழ்க்கை என்பது நாணயம் போல, இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு பக்கம் தான் கண்ணுக்கு தெரியும். மறந்து விடாதே, மறுபக்கமும் அதன் வாய்ப்பிற்காக காத்திருக்கும் என்பதை. உனக்கு யாரும் துணையில்லை என்று சொல்பவரிடம் நெஞ்சை நிமிர்த்தி கூறு குழந்தையே. என் சாயப்பா எனக்கு துணையிருக்கின்றார் என்று உங்களை யாரோ ஒருவர் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார். அவர் வேறு யாரும் இல்லை, நம் சத்குரு மட்டுமே. ஏனென்றால் ஏதோ ஒரு ஜீவராசியின் உருவத்தில் கூட நம் சாயப்பா வருவார். அவருக்கு உங்களால் முடிந்ததை பசியாற்றுங்கள். என் வைரமே, உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது எந்த சக்தி உன்னை என்ன செய்துவிட முடியும்? ஏன் பயப்படுகின்றா? பயப்படாதே, நான் இருக்கின்றேன் எப்போதும் உனக்கு துணையாக. யாரையும் திட்டாதே, சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைத்தே தீரும். இதுவே உலக நியதி. தைரியத்தை இழக்காதே. நான் இருக்கின்றேன், என்னை மீறி எதுவும் நடக்காது. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது உன் தாயும் தந்தையுமான சாகியின் வாக்கு. நான் தான் இனி உன்னுடன் இருக்கப் போகின்றேன். கவலை கொள்ளாதே. என் தங்கமே, வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. கண்ட இடத்தில் கொட்டக்கூடாதது குப்பையை மட்டுமல்ல, உன் குடும்ப பிரச்சனைகளையும் தான். பிறப்பது ஒருமுறை, வாழ்வது ஒருமுறை. இடையில் எதற்கு கோபம் எனும் வன்முறை? விட்டுக் கொடுங்கள், அன்பு காட்டுங்கள், வாழ்வில் வென்று விடலாம். அன்பானவர்களை மட்டுமல்ல எதிரிகளையும் கூட. நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். வலி கொடுமையானது, தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே.
வாழ்க்கை மிகவும் பெரியது குழந்தையே. எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டே குதர்க்கம் செய்கின்றானோ அவன் என் உள்ளத்தை துளைத்து காயப்படுத்துகின்றான். எவன் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகின்றானோ அவன் என்னை மிகவும் அதிக மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றான். உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவீர்கள், இல்லையென்றால் காயப்படுவீர்கள். புரிய வைக்க முயற்சிக்காதீர்கள். அது உண்மையான உறவென்றால் நீங்கள் புரிய வைக்க முயற்சி செய்யாமலேயே அது உங்களை புரிந்து கொள்ளும். நீ எவ்வாறு பேச கற்றுள்ளாயோ அதே போல் மௌனத்தையும் கற்றுக்கொள் குழந்தையே. பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். நெருப்பில் இறங்கி நடை போட துணிந்த நீ வெயிலுக்கு ஏன் அஞ்சுகின்றா? உனக்கு நிழலாக உன் தந்தை நான் இருக்கும் போது கஷ்டங்களை பார்த்து எதற்கு பயப்படுகின்றாய் குழந்தையே? ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்து விடாது. ஆனால் அந்த இடத்தின் ஒலி என்பது இரண்டு மடங்காகிவிடும். நம்மால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவும். அதனால் நாம் கிடக்கப் போவது ஏதுமில்லை குழந்தையே. அடுத்தவரின் வலி அறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தவும் மாட்டான், யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகவும் இருக்க மாட்டான். நினைவுகள் எப்போதும் வித்தியாசமானவை. சில நேரங்களில் அழுத நாட்களை நினைத்து சிரிக்க வைக்கும், சிரித்த நாட்களை நினைத்து அழ வைக்கும். இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இந்த நிமிடம் கூட நிரந்தரமில்லை என்பதே. வலித்தால் அழ வேண்டும் என்று கட்டாயம் ஏதும் இருக்காகின்ன? சிரித்தும் கூட சமாளிக்கலாம் குழந்தையே. நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கும். விடை தெரியாத எல்லா வினாக்களுக்கும் காலம் நிச்சயமாக பதில் தரும். அதுவரை பொறுமையோடு செயல்படு. நெருக்கம் கொள்ள தொடங்கும் போதே வலிகள் வாழத் தொடங்கிவிடுகின்றது மனதோடு. அன்புத்தான் உன் பலவீனம் என்றா? இந்த உலகின் மிக சிறந்த பலசாலி நீதான் குழந்தையே. நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. பயப்படாமல் இரு, எல்லாம் நன்மைக்கே என நம்பு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். யாமிருக்க பயமே என் தங்கமே, உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன். உனது விழிகள் திறந்து பார்க்கும் போது உன் முன்னே நான் இருப்பதை நீ காண்பாய். உனக்காக சிரிக்கும் உதடுகளை விட உனக்காக கண்ணீர் விடும் கண்களை நேசி. அது உப்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்கும். நிச்சயமாக நல்ல முடிவு கிடைக்கும். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை கோடி நியாயங்கள் கற்பிக்கப்படுகின்றது. ஆனால் தர்மம் ஒன்றுதான். நம்முடைய மௌனத்தை சரியாக எவரால் மொழிபெயர்க்க முடியுமோ அவருக்கு மட்டுமே நம்முடைய மனதை படிக்கும் சக்தி உண்டு. தேவைப்படும் போது அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழ தெரிந்தால் எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இதுதான் மிகப்பெரிய ரகசியம். என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுபடப் போகின்றாய். நான் இருக்கின்றேன். கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.